தூக்கம். தூங்குறது மூலமாக நம்ம உடம்புல ஆகாய சக்தி அதிகமாகுது. இந்த தூக்கத்தை சரிப்படுத்தினா மட்டும்தான் ரத்தத்தில் எம்டி ஸ்பேஸ், அதாவது ஒரு காலி இடம் கிடைக்கும். இந்த காலி இடம் கிடைச்சா தான் நல்லா ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ தான் நம்ம உடம்புல ஆரோக்கியம் நிலைக்கும். இப்போது தூக்கத்து மூலமாக நாம் என்ன ஒரு புரிஞ்சு வச்சுருக்கணும்னா, பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. வாழ்க்கையில் ஒரு 20 வருஷம், 10 வருஷம், 8 வருஷம் தூங்காத ஒரு மனுஷனையும் காட்ட முடியும். அப்போது தூங்காமே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மட்டும் எப்படி உயிர் வாழ்கிறாரு? நாம் ஏன் 8 மணி நேரம் தூங்கணும்? நீங்கள் புரிஞ்சுக்குங்க, தூக்கம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தூக்கம் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் இந்த 8 மணி நேரம் கான்செப்டை ஒத்து வராதுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தூக்கம் எதுக்கு? நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆகாய சக்தி கம்மியாக போச்சுன்னா தூங்கணும். இது பொதுவாக எப்படி நடக்குன்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து உடலுக்கு வேலை தராங்களோ, உதாரணத்துக்கு ரோடு வேலை செய்கிறவங்க, கடலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி உடம்புக்கு நிறைய வேலை கொடுக்குறவங்க பாருங்கள், உடம்புக்கு எப்போ நிறைய வேலை கொடுக்குறோமோ மனசுக்கு புத்திக்கு வேலை இல்லாமல் போயிடும். செக் பண்ணி பாருங்கள், எப்போ நம்ம உடம்புக்கு நிறைய வேலை தரமோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூளை வேலை செய்யாது, மனசு அதிகம் வேலை செய்யாது. ஏன்னா நம்ம உடல் உழைப்பே வந்து மொத்தமாக செஞ்சுட்டு இருக்கும்போது கவனமெல்லாம் அங்கேயே போயிடும். இந்த மாதிரி உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்குறாங்களோ, எத்தனை உடல் உழைப்பு கொடுத்தீங்களோ அவ்வளோ நேரம் தூங்கணும். இதே புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் தேவையில்லை, ஓய்வு தேவை. அப்போ தூக்கத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறது, தூக்கம் வேற ஓய்வு வேற. ஓய்வுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, சும்மா கண்ணை மூடி அப்படி அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா இதுக்கு பேர் ஓய்வுன்னு சொல்லலாம். சும்மா படுத்திருக்கீங்க, தூங்கலை, சும்மா படுத்திருக்கீங்க, சும்மா ஓய்வு எடுக்கலாம், சும்மா படுத்திருப்பீங்க, தூக்கமே வராது, ஒரு மணி நேரம் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருப்பீங்க, இதுக்கு பேர் ஓய்வு. தூக்கங்கிறது நமக்கு தெரியும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது உடலுக்கும் வேலை கொடுத்தா நிறையா நேரம் தூங்கணும், மனசுக்கும் வேலை கொடுத்தா நிறையா நேரம் தூங்கணுங்கிறத விட்டுட்டு நிறையா நேரம் ஓய்வு எடுக்கணுங்கிற கான்செப்டுக்கு வரணும். அப்போ ஓய்வுக்கும் தூக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சாதான் இந்த இடத்துல அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஊர்வலத்தை நடந்து போகிறீங்க, ஒரு 40 கிலோமீட்டர் காலையில் சாயந்தரம் நடந்து போகிறீங்க. அப்போ என்ன, உடம்பையே வேலை கொடுத்துருப்பீங்க, புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்துருக்க மாட்டீங்க. அன்னைக்கு நீங்கள் படுத்து பாருங்கள், படுத்த உடனே தூங்கிடுவீங்க. ஆனால் ஒரு 8 மணிக்கு சாயந்தரம் படுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், படுத்தோன்னு தூக்கம் வந்துடும். ஆனால் 4 மணிக்கு டான்னு முழிப்பு வந்துடும், அதுக்கப்புறம் தூக்கம் வராது. நீங்கள் தான் அதிக வேலை செஞ்சீங்கல்ல, அப்போ 8 மணிக்கு தூங்குனீங்க, ஏன் 4 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னு கேட்டால், உடம்புக்கு தூக்கம் மட்டும்தான் தேவை, தூங்கி முடிச்சிருச்சு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. ஆனால் இந்த புத்திக்கும் மனசுக்கும் வேலை தரவங்க இருக்காங்க இல்லைங்களா. உதாரணத்துக்கு முதலாளிகள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக சில பேர் இருப்பாங்க, வேலைக்காரங்கெல்லாம் எல்லா வேலைக்கும் வேலைக்காரங்க வச்சுருப்பாங்க, சும்மா உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறதா வேலையாக இருக்கும். இந்த மாதிரி புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுக்குறவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு தூக்கம் தேவையில்லை, ஓய்வு தேவை. இதனால தான் என்ன ஆகுதுன்னா, இது தப்பான கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு சில பேர் பாருங்கள் நைட்டு 10 மணிக்கு படுப்பாங்க, 10 மணிக்கு நைட்டு படுத்தாங்கன்னா தூங்குறதுக்கு 2 மணி ஆகும். பாருங்கள், படுக்கிறது வேற, தூங்கம் வேற. படுத்துட்டாங்க, சும்மா படுத்துருக்காங்க, புரண்டு புரண்டு கண்ணை மூடி படுத்துருக்குறாங்க, தூக்கமே வரமாட்டேன், தூக்கம் வரும், அவங்க 6 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகிறாங்க. ஒரு சில பேர் நைட் 8 மணிக்கு படுக்கிறாங்க, உடனே தூங்கிடுறாங்க, 6 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகிறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இவர் சொல்லுவார், எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தூக்கத்துக்கு, படுத்தா தூங்கிடுறோம், 7-6 மணிக்கு எந்திரிச்சு நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போகிறேன், தூக்கத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இவர் சொல்லுவார். இன்னொருத்தன சொல்லுவார், நமக்கு தூக்கமே வரதில்லைங்க, 8 மணிக்கு படுக்கிற, 2 மணிக்கு தான் தூங்குறேன், 6 மணிக்கு எந்திரிச்சு போகிறேன், பயமாக இருக்குங்க, தூக்கமே வரமாட்டேங்குது, தூங்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் சரியான வேலையை தான் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேத்துக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, யார் படுத்தவனும் தூங்குறாங்களோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உடம்புக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுக்கலன்னு அர்த்தம். அதனால் தேவைப்படாமல் தூங்கிடுறீங்க. இப்போ முதலாளிகள் பார்த்தீங்கன்னா மூளைக்கு அதிக வேலை தருவாங்க. சில பேர் சைக்காலஜிக்கில் தனியாக இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, சில பேர் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சிட்டே இருக்கிறவங்க, மூளைக்கு அதை மனசுக்கு அதிக வேலை தரவங்க பார்த்தீங்கன்னா இதே யோசிச்சுட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தூக்கம் வராது, வரக்கூடாது, தேவையில்லை. பாருங்கள், அது 8 மணிக்கு படுக்கிறாங்க இல்லைங்களா, 8 மணிக்கு படுத்தோடனே இவங்களுக்கு உடம்புக்கு வேலை தராதனால, தூக்கம் வேண்டாங்கிறனால, இந்த மனசும் புத்தி என்ன பண்ணுது, அது வந்து செட்டில் பண்ணுது. காலையில் சாயந்தரம் வரைக்கும் மனசு புத்தி அதிக வேலை கொடுத்தீங்க இல்லைங்களா, இந்த வேலையெல்லாம் இது என்ன பண்ணுது, செட்டில் பண்ணுது. ஓகே, அப்படி ரெஸ்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி அந்த 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் மனசும் புத்தியும் தூங்குறது தான் நீங்கள் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கீங்க. அதனால் அதுதான் உங்களுக்கு தேவையான தூக்கம், உங்களுக்கு உண்மையிலேயே அந்த தூக்கம் தேவையில்லை. இந்த சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டாவே போ. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கங்கிறத விட்டுட்டு 8 மணி நேரம் படுத்துருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கான்செப்ட். எப்படி படுத்துருக்கணும் கேட்டிங்கன்னா, முதல்ல காதுக்கு எந்த சவுண்டும் கேட்கக்கூடாது. காதில் சவுண்டு கேட்டால் அப்போ அதுவும் ஒரு இன்புட்டு, அப்போ அதுக்கு ஒரு அவுட்புட் வேணும். அதனால காதுக்கு சவுண்டு கேட்கக்கூடாது, கண்ணு திறக்கக்கூடாது, கண்ணு மூடிடணும்.
உடம்புல உட்காந்துட்டுலாம் இருக்கக்கூடாது, படுத்துறணும். படுக்கும்போது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ரிலாக்ஸ் பண்ணும். ஆகும்போது நீங்கள் தூக்கம், அதாவது இந்த ஓய்வுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்புக்கு எந்த வேலையும் கொடுக்காம, கண்ணுக்கு எந்த வேலையும் கொடுக்காம, காதுக்கு எந்த வேலையும் கொடுக்காம, பேசாமல் கண்ணை மூடிட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஓய்வு. நீங்கள் தூங்கலைங்கிறத பற்றி கவலையே பட வேண்டாம். எத்தனை மணிக்கு படுக்கணுமோ இப்போ படுத்துருங்க, அவ்வளோதான். எப்போ தூங்குறீங்களோ தூங்குங்க. அப்போ அது வரைக்கும் உடம்புல என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் உடம்பு புத்திக்கும் மனசுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் செட்டில் ஆகுதுன்னு அர்த்தம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு துணிக்கடை இருக்குது. இந்த துணிக்கடையில் காலையில் 9 மணி கடை திறக்கிறாங்க, சாயந்தரம் 9 மணி கடை மூடுறாங்க. 9:00 to 9:00 கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த துணிக்க கடைகளை வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆளுக அதாவது கஸ்டமர் வரும்பொழுது இருக்கிற துணியில் எடுத்து காமிச்சிட்டே இருப்பாங்க, அடிக்க வைக்கிற வேலையை பார்க்கவே மாட்டாங்க. கடைசி அடித்து 9 மணிக்கு ஷட்டர் சாத்தினோடனே நாம நினச்சிக்கோ ஷட்டர் சாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டான்னு போக மாட்டாங்க. ஷட்டரை சாத்திட்டு தான் இது வரைக்கும் களைச்சி போட்ட துணியெல்லாம் அடிக்க ஓரம் அந்த மாதிரி ஓரமாக வச்சுக்கிட்டு கிளீன் பண்ணி தொடச்சி முடிச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி நாம் எப்போ கண்ணை மூடி இந்த மனசு புத்தி உடம்புக்கு எப்போ வேலை தராமல் சும்மா படுத்துருக்குறோமோ அந்த நேரம் தான் உங்கள் உடம்புல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்னலாம் வேலையை கொடுத்தீங்களோ இந்த வேலைகளுக்கான செட்டில்மெண்ட் நடக்கும். இதெல்லாம் அடிக்க வைக்கணுமா, மனசுலேருந்து இதெல்லாம் எடுத்தீங்களா மனசில் கொண்டு வைக்கும், புத்தியிலேருந்து எடுத்து புத்தியில் கொண்டு வைக்கும், உடம்புல எடுத்து உடம்புல கொண்டு வைக்கும். இந்த மாதிரி எல்லா செட்டில்மெண்ட்டும் நடக்கணும்னா அந்த நேரத்தில் தூக்கம் வருதோ இல்லையோ தயவு செய்து கண்ணை மூடி பேசாமல் படுத்துக்கிட்டு, கடவுளே நான் வந்து தூங்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த உடம்புக்கு எல்லாமே தெரியும், இப்போ செட்டில்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு அதுக்கு அவ்வளோதான். சும்மா படுத்து புரண்டு புரண்டு இருந்தீங்கன்னா இதுக்கு பேர் புத்தியும் மனசும் ஓய்வெடுக்குதுன்னு அர்த்தம். தூங்கிட்டீங்கன்னா உடம்பு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். என்னைக்கு வந்து வேலைக்கு போகிறோமோ நிறையா செய்கிறோமோ, சரி இன்றைக்கி நிறைய வேலை செஞ்சுட்டோம் தூங்கணும்னு நினைப்போம். ஒரு நாள் லீவ் போட்டுட்டு டிவிடியில் படம் பார்த்துட்டு உட்காந்துருப்போம், என்ன நினைப்போம், இன்றைக்கி நம்ம அதிகமாக வேலையே செய்யலையே, இன்றைக்கி நம்ம தூக்கம் கம்மியாக போகணும்னு நினைப்பீங்க. அதுதான் தப்பு. எப்போ உடம்புக்கு அதிகமாக வேலை கொடுக்குறீங்களோ அன்னைக்கு கொஞ்சமாக தூங்கினா போகுது, ஏன்னா உடம்புக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, உடனே தூங்கும் எந்திரிச்சு போயிடும். ஆனால் நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்க இல்லைங்களா, வேலை வெட்டியே இல்லாமல் யாரெல்லாம் சும்மா உட்காந்துருக்கீங்களோ நீங்கள் தான் அதிகமாக ஓய்வெடுக்கணும். ஏன்னா சும்மா உட்காந்துருக்கும் பொழுது மனசு புத்தி அதிகமாக வேலை செய்யும். அப்போ அவங்க என்ன பண்ணணும், சீக்கிரமாக பெட்டுக்கு போயிடணும், தூக்கம் வராது உங்களுக்கு. ஆனால் சும்மா போய் பெட்டில் போய் அந்த ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 8 மணி நேரம் என்ன பண்ணணும்னா, சும்மா படுத்துருங்க, தூக்கம் வருதோ இல்லையோ ஒரு 8 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. சும்மா போய் 8 மணி நேரம் படுத்து வந்தால் தூங்குங்க, வராட்டி பர எட்டுல கண்ணை மூடி எந்த காதலையும் எந்த ஒரு ஓசையும் கேட்காம கண்ணை மூடி உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதுவே போதும். தயவு செய்து தூக்கம் வரலன்னு புலம்ப வேண்டாம், இதுக்காக ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் சாப்பிட வேண்டாம். தூக்கத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா ஒரே ஒரு விஷயத்த கேட்டுங்க, டீ காஃபி மட்டும் சாப்பிடாதீங்க. டீ காஃபி 2 மட்டும் சாப்பிட்டா உங்கள் தூக்கத்தை யாருனாலே கொடுக்க முடியாது. டீ காஃபி சாப்பிட்டு தூக்கம் வரலையான்னு ஏங்க வேண்டாம், டீ காஃபி நிறுத்தி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தூங்குவீங்க. அடுத்தது இந்த தூக்கம் வரல அப்படின்னா சில சில டெக்னிக்கெல்லாம் இருக்குது, அதை வேணால் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், நிறையா டெக்னிக்கெல்லாம் இருக்குது, ஒரு 2 டெக்னிக் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா எடுத்துன்னு உங்களுக்கு உடனே இவ்வளோ டெக்னிக் ஃபாலோ பண்ணி தூங்குவீங்களான்னு தெரியாது, அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. பாருங்கள், இந்த தாடைக்கு கீழே பாருங்க, தாடை கீழே அந்த எலும்பு இருக்கும், இந்த எலும்புக்கு பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்கும், இப்படி தாழமாக தெரியும். இந்த இடத்துல சும்மா ஆள் காட்டி வரல இருக்கு இல்லைங்களா, இந்த விரலை வச்சு லேசாக கண்ணை மூடி லேசாக தடவி கூட்டிடுவீங்க. இது சாதாரணமாக செய்யலாம். இதே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த டெக்னிக் இருக்குது, சுண்டு விரலையும் கட்டை விரலையும் ஒதுக்கிட்டு மொத்தம் 3 விரல் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 விரலை இப்படி வச்சு பாருங்கள், இந்த மாதிரி சும்மா லேசாக அந்த மைல்டாக தடவி கொடுத்தீங்கன்னா போது தூங்கிடுவீங்க. அது எப்படி, ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்து தூங்காதனால இங்கே தடவனா தூங்கிடுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல சில சுரப்பிகள்லாம் இருக்குது, இந்த இடத்துல தடவனா மட்டும் அதை வேலை செய்யும். தூக்கத்துக்கான முக்கியமான சுரப்பிகள் இங்கே தொட்டிங்கன்னா வேலை செய்கிற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது. இது எப்படி நான் நம்ப மாட்டேன்னு சொன்னிங்கன்னா, உங்கள் வீட்டில் இந்த படிக்கிற குழந்தைகள்லாம் இருக்கும், அந்த குழந்தைங்க முன்னே உட்காந்து படிச்சுட்டு இருக்கும், நைட்டு நாளைக்கு பறிச்சு இருக்கும், உட்காந்து படிச்சுட்டு இருக்கும், இப்படின்னு படிச்சுட்டு இருக்கும், உட்காந்து படிக்கும்போது தூங்காது, நடந்துட்டு படிக்கவும் தூங்காது. அப்புறம் நாங்கள் படுக்கும், படுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சுட்டு இந்த மாதிரி கை வச்சு படிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி படித்த எந்த குழந்தையும் 10 நிமிஷத்துக்கு மேலே 1/2 நேரத்துக்கு மேலே படிக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கே தெரியாமல் இந்த குழந்தை என்ன பண்ணும், தூக்கத்துக்கான அந்த வருமத்தை ஆக்டிவேட் பண்ணிடும். இப்படி கை வச்சு நீங்கள் படுத்து பாருங்கள், படித்து பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு வரும் பாருங்கள், அப்படியே ஒரு பக்கம் தூங்கிடுவீங்க. அப்போது இந்த அதுக்கான நரம்புகள் இருக்குங்கிறது இந்த மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போது படிக்கிற குழந்தைகள் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு முதல்ல அலோவ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நமக்கு தூக்கம் வரலன்னா ஒரு சிம்பிள் டெக்னிக், நீங்கள் என்ன பண்ண கவுந்தரிச்சு படுத்துக்குங்க. படுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே சும்மா படுத்துருங்க. உங்கள் கழுத்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பக்கம் டமால் கீழே விழுகும், புரிஞ்சுக்கங்க. தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி படுத்துட்டு தூக்கம் வந்துடும். இது ஒரு சிம்பிள் டெக்னிக், இந்த இடத்துக்கு தூக்கத்துக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இந்த கழுத்து இருக்கு இல்லைங்களா, தலை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கேன்டிலிவர் மாதிரி தொங்கிட்டு இருக்கு. பாருங்கள்,
தூங்கணும்னு கழுத்துட்டு வைக்கவே முடியாது. நம்ம பஸ்ல உட்காந்துட்டே இருப்போம், அந்த கழுத்து எப்ப கீழே விழுகுதோ தூங்கிடுவோம். அதாவது இந்த இடத்த எப்ப நாம வெயிட் தாங்கிட்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் தூக்கங்கிறது உங்களுக்கு வரவே வராது. இந்த இடத்த லூஸ் விட்டாதான் வரும். நம்ம சப்போர்ட் பண்ணணும் என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த வெயிட்டை வந்து கை தாங்கின உடனே நம்ம மூளை என்ன பண்ணும், இந்த இடத்துல இருக்கிற எனர்ஜியை அப்படியே கழுத்து வழியை இறக்கி முதுகு கொண்டு வந்துடும். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற அந்த சத்து, அதாவது மூளை இயங்குறது இல்லைங்களா, மூளைக்கு தேவையான சத்து, அந்த கரண்ட்டு கழுத்து வழியாக மூளைக்கு போச்சுன்னா முழிச்சிட்டோம். மூளையிலிருந்து கீழே வந்து முதுகெலும்புக்கு போச்சுன்னா தூங்கிட்டோம். அவ்வளோதான் வித்தியாசங்க. முதுகெலும்பு என்ன பண்ணும், இது ஒரு மூளை, முதுகெலும்பு ஆக்சுவலாக ஒரு மூளை தான். இப்போ கண்ணுக்கு நேரம் கையை கொண்டு வர கொண்டு வந்தோம்னா கண்ணு வந்து டமால் அடிப்பீங்க. இது செய்யறது மூளை கிடையாது, முதுகெலும்பு. இந்த மாதிரி எமர்ஜென்சி விஷயமெல்லாம் செய்யறது முதுகு தான். ரொம்ப முக்கியமான விஷயம், முடிய அட்வான்ஸ் லெவலில் இருக்குன்னா மட்டும்தான் இந்த முதுகு என்ன பண்ணும், கழுத்து வழியாக மேலே ஏற்றி அனுப்பிச்சிடும். ஸோ தூங்கும்போது நமக்கு பலவிதமான அனிச்சை செயல்கள்லாம் பண்ணுவோம். இந்த அனிச்சை செயலெல்லாம் இந்த முதுகு தான் கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ முதுகுலேருந்து எனர்ஜி மேலே போச்சுன்னா முழிப்பு, இந்த எனர்ஜி கீழே போச்சுன்னா தூக்கம். அப்போ இதை சப்போர்ட் பண்ணி இந்த கழுத்துக்கு நாம எனர்ஜி கொடுக்கல, சப்போர்ட் பண்ணிட்டோம்னாவே தூங்கிடுவோம். இது ஒரு சிம்பிள் டெக்னிக். ரெண்டாவது இன்னொரு டெக்னிக் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுழி இருக்கு இல்லைங்களா, பின்னால் தலையில் ஒரு சுழி, இந்த சுழிக்கும் உச்சந்தலை இருக்கு. இந்த உச்சந்தலைக்கும் பாருங்க, நடுவில் உச்சந்தலை நடுவில் வச்சுக்கோங்க. இது சுழி, அந்த பின்னால் வந்து வட்டம் போன ரெண்டும், இந்த ரெண்டும் சேர்ற இடத்துல அந்த ரெண்டுலையும் கை வச்சு ரெண்டும் கொண்டு வந்து சேர்த்துனீங்கன்னா ஒரு மேம்பாலம் மாதிரி, தலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பாலம் மாதிரி போய் இப்படி திரும்பும். உச்சியிலிருந்து வந்து கேட்டே போகும், ஒரு இடத்துல வந்து இப்படி திரும்பும். அந்த திரும்புகிற இடம், இந்த இடத்துக்கு அக்குபஞ்சரில் DU20 சொல்லுவாங்க. தூக்கம் யார் யாருக்கெல்லாம் இல்லையோ, நீங்கள் அக்குபஞ்சரில் போனீங்கன்னா ஒரு நீடில் எடுத்து சொருகி வச்சுருவாங்க, 5 நிமிஷம் தான். அந்த நீடில் கீழே விழுந்து நீடில் சொருகி கூட தூங்கிடுவீங்க, அந்தளவுக்கு தூக்கம் வரும். முக்கியமான ஒரு புள்ளி இது வந்து அக்குபஞ்சரில் இந்த இடத்த வந்து DU20 தூக்கத்துக்கான புள்ளின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் பாருங்கள், ஒருத்தட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவோம், பெரியவங்க ஆசீர்வாதங்களா, நாம் என்ன பண்ணுவோம், காலில் போய் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க கிட்ட, வயசுக்கு பெரியவங்க கிட்ட சாமியார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினோம்னா அவங்க காலிலேருந்து கை வழியால் ஒரு பவர் கிடைக்கிறது இல்லைங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அவங்க நின்றுட்டு இருப்பாங்க, இவங்க போய் காலில் போய் இப்படி கை வச்சோன்னே கரெக்டாக அந்த இடம் வந்து அவர் கைக்கு நேராக ஒரு இதாக சப்ஜெக்ட். நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்குறோம்னா நம்ம காலில் வந்து விழுந்த உடனே நம்ம கையை நல்லா அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, நல்லாருன்னு சொன்ன உடனே நம்ம உடம்புல இருக்கிற பிராணசக்தி நம்ம உள்ளங்கை வழியாக, ஏன்னா பிராண ஹீலிங்கிறது உள்ளங்கை வழியாக தான் பண்ணுவாங்க. எப்போ நம்ம நல்லாரு அப்படின்னு சொல்லி கையில் கொண்டு போயிடுறோமோ நம்ம உடம்புல இருக்கிற மொத்த பிராணசக்தியும் இந்த உள்ளங்கை வழியாக பாஸ் ஆகும். அவங்க கரெக்டாக அந்த காலு கீழே இருப்பாங்க, அதாவது இந்த இடம் இந்த கையும் மேட்ச் ஆகும். கண்டுபிடிச்சவங்க இதெல்லாம் DU20 தூக்கம் வரும், நல்லா இருக்கும், 72,000 நாடி சேர்ற இடம், நல்லா இருப்பாங்க, தூக்கம் வரும், இப்படி எல்லாம் ஒன்றும் சொல்லி கொடுக்காம காலில் விழுந்து ஆசீர்வாதிக்கணும்னு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப வருஷத்துக்கு கொண்டு போகிற மாதிரி சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி வந்து காலில் வந்து விழுகும் பொழுது நம்ம எப்படியும் கை வைப்போம், கை வச்சோன்னு இந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நம்ம கலாச்சாரம். இதைத்தான் வந்து அக்குபஞ்சரில் DU20 சொல்லி அங்கே விரல் வச்சு என்ன பண்ணுறாங்க, டச் கொடுக்குறாங்க. இதைத்தான் கிராமத்துல எல்லாம் போனீங்கன்னா ஒரு குழந்தைக்கு விக்கல் வந்துடும், சரியாக தூங்காமல் இருக்கும், ஒரு நோய் வந்துடும், என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு நூல் இருக்கு இல்லைங்களா, அந்த நூலை வாயில் போடுவாங்க. வாயில் போட்டு இந்த அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, நூலை ஃபுல்லாக வாயில் வாங்குவாங்க. வாங்கி அந்த நூலை எச்சில் மாதிரி செஞ்சு சின்ன பந்து மாதிரி செஞ்சு அந்த குழந்தையோட தலைக்கு மேலே இருந்து அங்கிருந்து துப்புவாங்க. ஒரு 4 அடிக்கு மேலே, ஒரு 3 அடிக்கு மேலே இருந்து துப்புனாங்கன்னா அந்த எச்சில் கலந்து அந்த நூல் பந்து இங்கே வந்து டக்குன்னு அடிச்சோடனே அந்த குழந்தைக்கு விக்கல் போயிடும். தொடர்ந்து விக்கிட்டு இருந்து வச்சிங்களே, அடிச்சா போதும், விக்கல் போயிடும், வாந்தி வந்தால் வாந்தி போயிடும், என்ன நோய் இருந்தாலும் சரி அந்த மாதிரி செஞ்சால் உடனே குணமாயிரும். ஏன்னா அந்த எச்சில் பாருங்க, தொடக்கூட இல்லை, தொட்டால் அதிகமாக தொட்டுருவாங்க, அழுத்திடுவாங்க, ப்ரெஷர் உண்டு பண்ணிடுவாங்கன்னு சொல்லி யாரோ சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த எச்சில் கலந்த நூல் அங்கிருந்து விழுகும் பொழுது அது வந்து டப்புனடி ஒரு ஃபெதர் டச், அது டச் பண்ண உடனே நம்ம உடம்புல இருக்கிற 72,000 நாடி நரம்புகள் வேலை செஞ்சு நமக்கு நோயை குணப்படுத்தும். அப்போது தூக்கம் வரணும்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் என்ன பண்ணுங்க, படுத்துட்டீங்க, படுத்து உண்டா உங்கள் உள்ளங்கையை கொண்டு போய் இந்த கட்ட அந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா, அந்த அது உள்பக்கத்தை கொண்டு போய் அந்த இடத்துல தொட்டுட்டு அந்த இடத்த நினச்சி 5 நிமிஷம் இருந்து பாருங்கள், தூங்கிடுவீங்க. இதெல்லாம் தூக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக். இன்னும் நிறையா டெக்னிக்கெல்லாம் இருக்குது, இப்போதைக்கு 2 டெக்னிக் போதும், 2 பண்ணாவே போதும். தயவுசெய்து ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிடாதீங்க. ஸ்லீப்பிங் டேப்லெட் அப்படிங்கிறது உண்மையான தூக்கம் கிடையாது, நீங்கள் தூங்குற மாதிரி ஒரு நாடகம், அதாவது ஒரு மாயை. சரி, அப்படி இயற்கையாக ஒரு எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் இயற்கையாக தூங்கினா அடுத்த நாள் காலையில் குணம் ஆயிடணும். ஆனால் ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்தா போக போக டோஸ் அதிகமாகிட்டே தான் போகும், புரிஞ்சுக்குங்க. உண்மையாக ஒரு மாத்திரை சாப்பிட்டு உண்மையாக தூங்கியிருந்தீங்கன்னா
நீங்க போக போக டோஸ் கம்மியாகி சார் உங்களுக்கு நோய் குணமாச்சுன்னு சொல்லணும். ஆனால் டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா போக போக டோஸ் அதிகமாயிட்டே தான் போகும். அப்போ உங்க நோய் அதிகமாயிட்டிருக்குன்னு அர்த்தம். இது ஒரு மாயை தோற்றம், இது உண்மையான தூக்கம் கிடையாது. அப்படி உண்மையான தூக்கமா இருந்தா மென்டல் பேஷண்ட் அத்தனை பேர்த்துக்கும் ஒரே ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்தா தூங்கி எந்திரிச்சா குணமாயிரும். நோயாளிகள் எப்போ ஏற்பட்ட மனநோயாளியா இருந்தாலும் உண்மையா ஒரு நாள் தூங்குனா குணமாயிரும். ஆனா யாரும் உண்மையா தூங்குறது இல்லை, அதனாலதான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. டேப்லெட் எல்லாம் நிறுத்திட்டு என்னைக்கு ஒரு நாள் உண்மையா தூங்குறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு குணமாயிரும். அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, தூக்கம் ஒரு 8 மணி நேரம் தேவைப்படும்னு வச்சுக்கோங்க. அதில் தூங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா படுத்து ஓய்வெடுத்தா போதும். கம்பல்சரி எல்லாரும் ஒரு 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க. அந்த ரெஸ்ட்டு தூக்கமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்தால் போதும்.